இந்து சமய அறநிலையத்துறை தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் ஸ்ரீ ராமானுஜ தரிசன சபை சார்பில் தொடர்ந்து 89ஆம் ஆண்டாக கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது. இதில் வெண்ணாற்றங்கரை நரசிம்ம பெருமாள் கோவிலில் திவ்ய தீச பெருமாள்களுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யும் வைபவம் நடைபெற்றது. 24 கோவில் பெருமாள்களும் கருட வாகனத்தில் எழுந்திருளி அந்தந்த கோவிலில் இருந்து காலை 6 மணி அளவில் புறப்பட்டு கொடிமரத்து மூளைக்கு வந்தடைந்தது. அங்கிருந்து ஹம்ச வாகனத்தில் திருமங்கை ஆழ்வார் முதலிலும் அதனை தொடர்ந்து வெண்ணாற்றங்கரை நீலமேக பெருமாள் மணிக்குன்ற பெருமாள் நரசிம்ம பெருமாள் கல்யாண வெங்கடேச பெருமாள் வேலூர் வரதராஜ பெருமாள் கரந்தை யாதவ கண்ணன் கொண்டிராஜபாளையம் யோக நரசிம்ம பெருமாள் கோதண்டராமர் கீழ வீதி வரதராஜ பெருமாள் தெற்கு வீதி கலியுக வெங்கடேச பெருமாள் ஐயன்கடை திரு பஜார் ராமசுவாமி எல்லையம்மன் கோவில் திரு ஜனார்த்தன பெருமாள் கோட்டை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள் மேல அலங்கம் ரெங்கநாத பெருமாள் மேல வீதி விஜயராம பெருமாள் நவநீத கிருஷ்ணன் சகாநாயக்கன் திரு ஸ்ரீ பூலோக கிருஷ்ணன் மகர் நோன்பு சாவடி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் நவநீத கிருஷ்ணசாமி கொள்ளுப்பீட்டை தெரு வேணுகோபாலசுவாமி பள்ளியபிரகாரம் கோதண்டராமசுவாமி பெருமாள் சுங்காட்டுடல் லட்சுமி நாராயண பெருமாள் கரந்தை வாணிய தெரு படித்துறை வெங்கடேச பெருமாள் ஆகியோர் கீழ வீதி தெற்கு வீதி மேலு வீதி வடக்கு வீதி ஆகிய 4 ராஜ வீதிகளில் வனம் வந்தனர். ஒரே இடத்தில் எழுந்திரளிய 24 கோவில் பெருமாள்களுக்கும் பக்தர்கள் பூஜை செய்து வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் பூந்தோட்ட தெருவில் உள்ள வன்னியர் சமுதாய மண்டபத்தில் வைத்து வன்னியர் சங்க சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வன்னியர் சங்க பொறுப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் இசக்கி முத்து திருநெல்வேலி மாவட்ட தலைவர் டாக்டர் மகாராஜன் மாநில செயற்குழு உறுப்பினர் சேது ஹரிகரன் ராஜேந்திரன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்று பேசினர். சிறப்பு அழைப்பாளராக வன்னியர் சங்க மாநில தலைவர் அருள்மொழி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில வன்னியர் சங்க துணைத் தலைவருமான ரவிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10.5% இடஒதுக்கீடு பெறுவதன் அவசியம் குறித்து விளக்கி பேசினர். இந்த கூட்டத்தில் வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி ராமதாஸ் அறிவிக்கும் போராட்டத்தில் விக்கிரமசிங்கபுரம் நகரத்தில் அதிக அளவில் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் நெடுஞ்சாலைத்துறை கோட்டம் சார்பாக தலைமை பொறியாளர் சந்திரசேகர் அறிவுரையின் பேரில் காஞ்சிபுரம் நெடுஞ்சாலைத்துறை கோட்டத்திற்கு உட்பட்ட 5 மாநில சாலைகளில் சுமார் 15,000 மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டு அதன் துவக்க விழா கீழ்கதிர்புதூர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மற்றும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு பணிகளை துவக்கி வைத்தனர். இதில் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம்.